இந்த நாடு உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கு இந்த அதிகாரங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு பார்க்கிற புரோக்கர் அதிகாரங்களாக நிறுவப்பட்டிருக்கு எட்டு வழிச்சாலை ஏன் எட்டு மலைகள் நொறுங்க போகுது மலைகளை நொறுக்குவதன் காரணம் என்ன தாமிரம் பிளாட்டினம் மேக்னைசைடு போன்ற கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கு ஏற்கனவே டால்மியா பத்தாயிரம் ஏக்கரில் பல மலைகளை குடைந்து அவளவில் நொறுக்கி மேக்னசைடு எடுத்துக்கிட்டு தாமிரத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டான் சேலத்தில் பத்தாயிரம் ஏக்கர் தரிசாயிருச்சு மீதி இருக்கிற கல்வராயன் மலை உட்பட மிகப்பெரிய பேரனாக இருக்கிற மலைகளை தகர்ப்பான் மலைகளை அதற்காக தகர்த்தா நீ எதிர்ப்ப அப்ப என்ன சொல்றான் எட்டு வழி சாலை போடுறேங்கிறான் பாதை போடுறேங்கிறான் அதை எதிர்த்து பேசுனதுக்கு எங்க மேல கொலை முயற்சி வழக்கு அப்படின்னா யாருக்கான அதிகாரம் முதலாளிகளுக்கான அதிகாரம் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீரை உறிஞ்சலாம் முப்பது பைசா முப்பத்தஞ்சு வயசாவுக்கு உறிஞ்சிக்கலாம் பதினஞ்சு லட்சம் லிட்டரு யார் அளந்து ஊத்துறது அவனு கணக்கில் பதினஞ்சு லிட்டர் ஊற்றிருக்கேன்ட்டு அவன் ஐம்பது லட்சம் லிட்டர் எடுத்தா யார் போய் பார்க்க போறா ஒப்பந்தம் அப்படி அதை எடுக்காத என்று தடுத்து போராடுகிறவள் மீது தடியடி அப்ப யாருக்கான அதிகாரம் முதலாளிகளுக்கு திடீர்னு கதிராமங்கலம் கும்பகோணம் பகுதியில் ஆயிரத்தி ரெண்டாயிரம் இரண்டாயிரம் துணைக் செய்ய வந்து அச்சுறுத்தல் நிலம் ராணுவமயப்படுத்தப்பட போகுது ஈழத்தில் என்ன நடந்ததோ காஷ்மீரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ மேகாலயாவில் என்ன நடந்ததோ நாகாலாந்தில் என்ன நடந்ததோ மணிப்பூரில் என்ன நடந்ததோ நடந்து கொண்டிருக்கிறதோ நாளைக்கு உனக்கும் எனக்கும் நடக்கும் இது சத்தியம் எழுதி வச்சுக்க உன் வளத்தை கொள்ளிடுப்பான் நீச்சு ஆயும்பா மின்சார வேலியை போடுவான் துணை போடுவான் ஏழு கிலோமீட்டர் அவன் கிலோமீட்டர் கூட நீ எட்டி பார்க்க முடியாது என்ன நடக்குது மேற்கு தொழிற்சி மடகை நீ மறந்துட வேண்டியதான் நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறத விட்டுட்டோங்கிறான் இல்ல அந்த இடம் வேணா வேற இடம் கொடுன்னு கேட்டுக்கான் அவ்வளவுதான் நெடுவாசல்ல குழாயை பதிச்சா நெடுவாசலுக்கு மட்டும் இல்ல ராஜா ஒரு வேர் தான் உனக்கு தெரியும் பலாயிரக்கணக்கான சல்லி வேர்களை விடுவான் ஒரு குழா தான் நீ மேலே பார்ப்ப பல ஆயிரக்கணக்கான வேறு குழாய்களை பதிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான் நீ வீட்டில் நல்லா பாதுகாப்பாக குடியிருக்கம்னு நினைப்பா உன் வீட்டுக்கு கீழே குழாய் போகும் உனக்கு தெரியாது முடிச்சிருவான் கொஞ்ச நாள் பொறுத்துக்க உன் நிலம் மனிதர்கள் இல்லை உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக பாலைவனமாக மாற்றிட்டு எல்லா குழாயும் பிடுங்கிட்டு போயிடுவான் அன்னைக்கு கத்திக்கிட்டே இருக்கிற நம்மட்ட கொடுப்பான் நாட்டை எப்ப நாட்டை கொடுக்கறதில்ல சுடுகாட்ட கொடுப்பான் இவ எட்டு வழி சாலை போடுறது எதுக்கு செத்தவனை நம்மளை எடுத்துட்டு போய் புதைக்கிறது அந்த திட்டத்துக்கு பேர் என்ன பாரத் மாலை பாரத் மாலை அல்ல சொந்தங்களே நம் பாடைகளுக்கு மாலை அதான் செய்ய போறான் நீட் என்ன உன் இனத்தில் ஒரு மருத்துவர் கூட வரக்கூடாது எப்படி உன் உயிரை காக்கிற மருத்துவம் உனக்கு அறிவை வளர்க்குற கல்வி இல்லை உன் உன் உயிராகாரமான நீர் இல்லை உன் பசியை உணவு நீயே ஒரு ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி உழுது விளக்கலான்னா உழுக மாடு இல்லை சரி உழுதுட்ட விதைக்க விதை இல்ல சின் சின்சாண்டோ மேன் சாண்டோ இருக்கு விதையை துளைத்து விட்ட இனக்கூட்டம் இனக்கூட்டம் நாம இப்ப இருந்து வரணும் ஒன்னு இருந்து புள்ளியில் இருந்து தொடங்கணும் உன் தாய்மொழி அழிந்து போனது மறுபடியும் ஆனாவில் இருந்து தொடங்கணும் உன் விதை பறி போனது மறுபடியும் விதையிலிருந்து மீளெழுச்சு கொள்ளணும் எல்லாத்தையும் முடிச்சிட்டான் உனக்கு இந்த நினைவே சிந்தனையில் வந்துடக்கூடாது என்பதுக்குத்தான் தெருவுக்கு இரண்டு டாஸ் மார்க்குகள் இருக்கு